பரிசுத்தம் பேர உம் மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. பரிசுத்தம் பேர உம் மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. தேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. தேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம். ஒரு நாளிலே ஒரு அதிகாரத்தை பார்க்கிறோம். சின்ன அதிகாரம் இது, 15 வசனங்கள் மட்டுமே கொண்ட சின்ன அதிகாரம். நீங்கள் இதை எப்படி பகுத்து எடுத்துக்கொண்டீர்களோ எனக்கு தெரியாது. ஆனா இதை நாம் பார்க்கும் பொழுது 2 விசேஷமான சம்பவங்கள் வெளியாகின்றன இல்லையா. முதலாவது சபையில் முறுமுறுப்பு, 1 முதல் 7 வரை சபையில் முறுமுறுப்பு. இந்த நாட்கள் எல்லாம் முறுமுறுப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த நாள்லயே முறுமுறுப்பு இருந்தது இல்லையா. பெந்தகோஸ்து சபையிலையும் உண்டு, சிஎஸ்ஐ சபையிலையும் உண்டு, பிரதரன் சபையிலையும் உண்டு, புதிய ஏற்பாட்டு சபைகளிலும் உண்டு, பூரண சுவிசேஷ சபைகளிலும் உண்டு, எல்லா சபைகளிலும் முறுமுறுப்பு உண்டு. ஏனென்றால் நாம் இன்னும் மனுஷீகத்தில் இருக்கிறோம், சாத்தானும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். அதனால எங்கதான் உண்டு அங்க இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. எல்லா சபைகளிலும் முறுமுறுப்புகள் உண்டு. சபையில் முறுமுறுப்பு 1 முதல் 7 வரை, சங்கத்தில் ஸ்தேவான் 8 முதல் 15 வரை. இந்த 2 பிரிவுகள் தான். சபையிலே முறுமுறுப்பு, சங்கத்தில் ஸ்தேவான், சனகரித் சங்கத்திலே ஸ்தேவான். சரி, முதல் வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, பார்த்தீர்களா, சபை வளரும் பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பிரச்சனைகள் வருகின்றன. இது நான் சொன்ன மாதிரி மனித தன்மையினாலே வருகிறது, பாவத்தன்மையிலே நாம் இருப்பதனாலே வருகிறது. சாத்தானும் உள்ளே புகுந்து விளையாட முயற்சிக்கிறான். 5வது அதிகாரத்தில் அதை பார்த்தோம். சாத்தான் அனனியா சப்பீராளை பயன்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இங்கே சீஷர்கள் பெருகின போது முறுமுறுப்பு ஏற்பட்டது. கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபை சின்னதா இருக்கும் பொழுது ஒற்றுமை ஒருமைப்பாடு பிரச்சனையா இருக்காது. சபை வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனை வருகிறது. அதை புதிய ஏற்பாட்டு சபையிலையும் பார்க்கிறோம். இந்த சபையில சபை வளரும் பொழுது ஒற்றுமையிலே ஒருமைப்பாட்டிலே பிரச்சனை. பிரச்சனைக்கு காரணம் என்ன? முதல் காரணம் அவர்களுக்குள் உள்ள வேறுபாடுகள், டிஃபரன்சஸ் அமங் தெம். அவர்களுக்குள் உள்ள வேறுபாடுகள். என்ன வேறுபாடு? ஒரு கூட்டத்தார் கிரேக்கர்கள், கிரேக்கரானவர்கள், இன்னொரு கூட்டத்தார் எபிரேயர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சபை எருசலேமிலே, ஆனால் அந்த சபைக்குள்ளே 2 விதமான கூட்டத்தார் இருந்தார்கள். 2 பேரும் இனத்திலே யூதர்கள் தான், இனத்திலே யூதர்கள், ஆனால் கலாச்சாரத்திலே பண்பாட்டிலே வேறுபட்டவர்கள். மொழி பண்பாடு ரெண்டுலேயும் வேறுபாடு. கிரேக்கர் என்று சொல்லும் பொழுது இனத்திலே கிரேக்கர்கள் என்று நாம் யோசிக்க கூடாது. They were not Greeks by grace, by race. கிரேக்கர்கள் என்று சொல்லும் பொழுது கலாச்சாரத்திலே பாலஸ்தீனத்திற்கு வெளியிலே வாழ்ந்து வந்தபடியினாலே அவர்கள் கிரேக்க கலாச்சாரத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள். இப்போ ஒரு சபையில நம்முடைய தாம்பரத்தில் அமெரிக்காவில் இருந்து வந்த இந்தியர்கள் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம், அல்லது ஆஸ்திரேலியாவில இருந்து வந்த இந்தியர்கள், இங்கேயே தாம்பரத்திலே வளர்ந்து ஊறி போன இந்தியர்களும் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்போ வேறுபாடுகள் இருக்கலாம் இல்லையா. அவர்களுடைய கலாச்சாரம் வேறாத்தான் இருக்கும். தமிழர்கள் தான்,
இனத்தின்படி, ஆனாலும் வேறுபாடு, அபிதமான வேறுபாடு, கலாச்சாரத்திலும் மொழியிலும் வேறுபட்டவர்கள். அவர்கள் வெளியிலே வாழ்ந்து எருசலேமிலே வந்து இப்பொழுது இருக்கிறவர்கள். எபிரேயர் என்று சொல்லும் பொழுது கலாச்சாரத்தின்படி அவர்கள் எபிரேயர்கள் தான். அவர்கள் அங்கேயே வளர்ந்தபடினாலே அரமேய அராமிய மொழியை பேசி யூத கலாச்சாரத்திலே, யூத பண்பாட்டிலே, பாலஸ்தீன கலாச்சாரத்திலே ஊறி போனவர்கள். அப்படியானால் இவர்களை நாம் கிரேக்க யூதர்கள், எபிரேய யூதர்கள் என்று அழைக்கலாம். கிரேக்கர்கள் என்று அழைக்காதபடி கிரேக்க யூதர்கள், எபிரேய யூதர்கள், இப்படி ரெண்டு கூட்டத்தார். ரெண்டு கூட்டத்தார் இருக்கும் பொழுது, வேறுபாடுகள் இருக்கும் பொழுது பிரிவினைக்கு அங்கே ஒரு ஏது உண்டாகிறது. ஆனா ஒன்று நம்முடைய நாட்டில, அதுவும் தமிழகத்துல விசேஷமா சாபமா இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜாதியின் அடிப்படையில பிரிவினைகள். இது ரொம்ப தவறு. கலாச்சாரத்துல மொழியில எல்லாம் ஒன்றுதான். ஜாதின்னு சொல்லிட்டு அது ஒரு சாபம், அதை கொண்டு சபைக்குள்ளே புகுத்தி கொண்டு அந்த அடிப்படையிலே பிரிவினை நாம் செய்தால் கர்த்தருக்கு விரோதமானது, பாவமானது, கர்த்தரை துக்கப்படுத்துவது. இந்த ஜாதி பிரிவினைகளாலேயே சபை நற்செய்தி பணியிலையும் அருட்பணியிலையும் முன்னேறாமல் தடைபடுகிறது. அருமையான தெய்வ மக்களை, இதை நாம் முழு மூச்சோடும் எதிர்க்க வேண்டும், இதற்கு விரோதமாக ஜெபிக்க வேண்டும். இந்த பிசாசை கர்த்தர் நம்முடைய சபைகளை விட்டு வெளியேற்றும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். சார், இங்க எப்படி இந்த பிரிவினை? கலாச்சாரத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில வேறுபட்டவர்கள். பிரிவினைக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. இரண்டாவது வசனத்தை எடுத்து பாருங்க. அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அப்ப அவர்கள் என்ன கண்டுகொண்டார்கள்? இந்த முறுமுறுப்பு வருவதற்கு காரணம், நாம் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்து கொண்டு எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோமே என்று அவர்கள் எண்ணினார்கள். இந்த பன்னிருவர் யார்? இந்த பன்னிருவரும் எபிரேய யூதர். நன்றாக நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், தலைமையில் இருந்தவர்கள் எபிரேய யூதர். அப்போ கிரேக்க யூதருடைய விதவைகள் விசாரிக்கப்படவில்லை என்று கிரேக்க யூதர்கள் முறுமுறுத்தார்கள். பாருங்க, இவங்க எல்லாம் தலைமை பதவியில் இருக்கிறார்கள், அவர்களுடைய விதவைகளை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள், நம்முடைய விதவைகளை கவனிக்க ஆள் இல்லை என்று சொல்லி ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு, பயம், இதெல்லாம் பற்றி பிடித்ததுனாலதான் பிரிவினை. அப்போ ஒரு கூட்டத்தார் தலைமை பதவியில் இருக்கும் பொழுது அடுத்த கூட்டத்தாருக்கு பாதுகாப்பற்ற உணர்வு, இது வருகிறது, முறுமுறுப்புக்கு இது காரணமாகிறது. அப்போ அப்போஸ்தலர் இதை உணர்ந்து கொண்டார்கள், 12 பேரும் இதை உணர்ந்து கொண்டார்கள். நிர்வாக கோளாறுகள், நிர்வாக குறைபாடுகள் முறுமுறுப்புக்கு ஏதுவாயிருக்கின்றன. முதல் காரணம் வேறுபாடு, இரண்டாவது நிர்வாக கோளாறுகள், நிர்வாக குறைகள். நிர்வாக குறை என்ன? பொறுப்புகள், ஊழியங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை. சிலரே எல்லாவற்றையும் செய்தார்கள், சிலர் மேல் பொறுப்புகளும் ஊழியங்களும் குவிந்து கிடந்தன. சிலர் எல்லாவற்றையும் செய்ய முற்படும் பொழுது, சிலர் மேல் எல்லாம் குவிந்து கிடக்கும் பொழுது உதாசீனம் வருவது உண்டு இல்லையா? எல்லாத்தையும் சிலரே செய்ய முடியாது. அப்போ செய்யாமல் சிலவற்றை விட்டு விடுவார்கள், வேண்டுமென்றில்லை, அது அவர்களுடைய மட்டுப்பட்ட நிலையினாலே அவர்களாலே செய்ய முடியவில்லை, ஆகினாலே அதை செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். அது குறைபாட்டுக்கு ஏதுவாகிறது. வேண்டுமென்றே இந்த 12 பேரும் கிரேக்க யூதர்களுடைய விதவைகளை உதாசீன செய்தார்களா? செய்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த 12 பேரும் ஆவிக்குரிய மனிதர்கள், தெய்வ மனிதர்கள். அவர்களுக்கென்று தனியாக எதுவும் அஜெண்டா கிடையாது, தங்களுக்கென்று எந்த நிரலையும் அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலை மிகுதியினாலே, நெருக்கத்தினாலே, எல்லாவற்றையும் அவர்களே செய்து கொண்டிருந்ததுனால இதை கவனிக்க முடியவில்லை, ஆகினாலே பிரச்சனை வந்துவிட்டது. இதை நாம் நன்றா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சபைகளிலே நாம் பல காரியங்களை சிலர் மட்டும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சில காரியங்கள் அல்லது பல காரியங்கள் உதாசீனம் செய்யப்படலாம், அதன் விளைவாக முறுமுறுப்பு ஏற்படலாம். அப்போ இது நிர்வாக கோளாறுனாலே வந்த ஒரு பிரச்சனை, அதை தான் இங்க பார்க்கிறோம். அதை கண்டுகொண்டார்கள். கண்டுகொண்டு உடனே, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, நாங்க இதை செய்யாம இதையும் செஞ்சுக்கிட்டு அதையும் செஞ்சுக்கிட்டு எதையுமே சரியாம செய்யாம இருக்கிறோமே என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அப்ப என்ன செய்தார்கள்? ஆதலால் சகோதரரே, இந்த பிரச்சனையை கண்டுகொண்டார்கள்,
இப்ப பிரச்சனைக்கு விடை என்ன என்று பார்க்கிறார்கள். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, ஞானம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ஞானம்தான், ஆனாலும் நடைமுறை ஞானம், பிராக்டிக்கல் விஸ்டம், அதுவும் தேவையில்லையா? ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டு நிறைக்கப்பட்டு ஆவியிலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதோடு கூட ஞானமும் நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். ஆவியானவர் தரும் ஞானம் நடைமுறை ஞானம், உலக ஞானம் அல்ல, ஆவியானவர் தரும் ஞானம் நடைமுறை ஞானம். அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய சாட்சி நிற்க வேண்டும். ஜெப அறையிலே மட்டுமல்ல, ஆலயத்துக்குள்ளே மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக உறவுகளிலே மற்ற எல்லா விதத்திலும் அவர்களுடைய சாட்சி நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட 7 பேர் அவர்கள் தான் பிரச்சனைக்கு விடை. சபையின் பிரச்சனைகளுக்கு விடை ஆவிக்குரிய மனிதர் தான், இல்லையா? அதைத்தான் இங்க பார்க்கிறோம். ஆவிக்குரிய மனிதர் சபையின் பிரச்சனைகளுக்கு விடையாயிருந்தார்கள். ஸ்பிரிச்சுவல் மென், ஸ்பிரிட்ஃபுல் மென் ப்ரொவைட் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த சர்ச். நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த பந்தி விசாரணை வேலை எல்லாம் நாங்களே செய்துகிட்டு இருக்கிறதுனால்தான் இந்த பிரச்சனை, அவர்கள் அதை செய்யட்டும். 4 வசனம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஏன்? அவர்களுடைய அழைப்பு அது, அவர்களுடைய வரம் அது. அப்போ இதுல இருந்து வருகிற ஒரு சத்தியம் என்ன? வரங்களுக்கு ஏற்றபடி, ஆவிக்குரிய வரங்கள், தேவன் தந்த வரங்கள், அந்த வரங்களுக்கு ஏற்றபடி ஊழியங்களை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, பலர் ஈடுபடும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு, விடை உண்டு. அதைத்தான் இங்கே வெளிப்படுத்துகிறார்கள். இதுல 2 முதல் தரம் என்றில்ல, போதிக்கிறவர்கள் எல்லாம் முதல் தரம், மற்றவர்கள் எல்லாம் 2 என்றில்ல. நன்றா இந்த அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால் புதிய ஏற்பாட்டு போதனையில அப்படியெல்லாம் கிரேடு கிடையாது, முதல் தரம் 2 என்று கிடையாது. அவரவர்களுடைய அழைப்பின்படி, அவரவர்களுடைய வரத்தின்படி அவரவர்களுக்கு ஊழியத்தை செய்து வந்தார்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல என்ன சொல்லப்படுகிறது? பல வரங்களை பற்றி அங்கே கூறுகிறார். 11 வசனம், 1 கொரிந்தியர் 12:11, இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் சித்தத்தின்படி வரங்கள் தரப்படுகின்றன. பிறகு வரங்களை பற்றி பேசும்பொழுது 28 வசனத்தில இருந்து பார்ப்போம். தேவனானவர் சபையிலே 1 அப்போஸ்தலரையும், 2 தீர்க்கதரிசிகளையும், 3 போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? அந்த கேள்விகளுக்கு பதில் என்ன? இல்லை. அப்படியானால் பலருக்கு பலவிதமான வரங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரம். இதுல 28 வசனத்தின் இறுதியை எடுத்து பாருங்க, குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் என்று இருக்கிறது. அந்த ஊழியம் என்கிற சொல் ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே ஹெல்ப்ஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது என்ன ஊழியம்? உதவி செய்யும் ஊழியம், உதவி செய்கிற வரம் என்று ஒரு வரம், ஆளுகை செலுத்துகிற ஒரு வரம். பாருங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய வரம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, 2 வரங்கள் என்று சொல்லிவிட முடியாது. 1 அப்போஸ்தலர், 2 தீர்க்கதரிசிகள், 3 போதகர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மூலமாகத்தான் சபை கட்டப்படுகிறது. ஆகினால் தான் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆகினால இந்த வரங்கள் பெற்றவர்கள் எல்லாம் 2 என்று சொல்லிவிடவில்லை. அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்துல அவர்கள் பயன்படுத்தி ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போ முதல் கேள்வி என்ன? கர்த்தர் எனக்கு தந்திருக்கும் வரத்தை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்த, அல்லது நான் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வரும்பொழுதே கண்டுகொள்ளுவேன் என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார், எந்த காரியத்தில் என்னை பயன்படுத்துகிறார் என்று. அந்த வரத்தை பயன்படுத்தி சபையிலே, சபையின் மூலமாக என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் இங்க பார்க்கிறோம். அப்படி ஊழியங்கள் செய்யப்படும் பொழுது சபை கட்டப்படும்.
அந்த சபை கட்டப்பட்டு அதன் மூலமாக அருட்பணி ஊழியம், நற்செய்தி பணி ஊழியம் எல்லாம் நடைபெறும். எபேசியர்லும் இதை எடுத்து சொல்லுகிறார். அப்படி ஏழு பேரை தெரிந்து கொண்டார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நாங்கள் என்றால் யாரு? இந்த 12 பேர். அவருடைய வேலை என்ன? வசனத்தை போதிப்பது, ஜெபம் பண்ணுவது, ரெண்டும் சேர்ந்து வருகிறது பாருங்க. அதுவும் முக்கியம். ஜெபம் இல்லாம போய் அங்க போதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அல்லது ஜெபம் பண்ணிக்கிட்டே உள்ள உட்கார்ந்துருக்கிறதுலையும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டையும் செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணி ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வசனத்தையும் போதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தங்களுடைய அழைப்பு என்ன, எதற்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும் என்று கண்டுகொண்டார்கள். அது பெரிய காரியம் இல்லையா? என்னுடைய வரம் என்ன, என்னுடைய அழைப்பு என்ன, அதுக்கு முதலிடம் கொடுக்கணும். எல்லாத்தையும் நானே செய்துட்டு இருக்க கூடாது. இப்படி செய்வதனாலதான் நம்முடைய ஜீவியத்துல கனி இல்லாமல் போய்விடுகிறது, வறட்சி ஏற்பட்டு விடுகிறது, எதையுமே சாதிக்காமல் போய்விடுகிறோம். அவரா, அவர் எல்லா கமிட்டிலையும் இருப்பாருப்பா, எல்லா மேடைகளிலும் இருப்பார். அவர் எத்தனையோ காரியங்களை செய்கிறார். சரி, உருப்படியா என்னத்தான் செய்கிறாருன்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது. நிறைய செய்வார், உருப்படியா ஒண்ணும் செய்ய மாட்டார். அருமையான தெய்வ மக்களே, இந்த ஒரு பெரிய கண்ணிக்கு, தீமைக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசிகளும் ஊழியர்களும் காத்துக்கொள்ள வேண்டும். செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, செய்ய வேண்டியதெல்லாம் நான் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய வரம் என்ன, எந்த காரிலே கத்தரை நன்படுத்துகிறார், அதற்கு முழு மூச்சோடு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கொடுத்து செய்யும் பொழுது ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அப்போ சிலர் அதை கண்டுகொண்டார்கள். ஒரு பிரச்சனையின் மூலமாகத்தான் அதை கண்டுகொண்டார்கள். பிரச்சனையில அதை கண்டுகொண்டு, சரி இதை நாங்கள் செய்வோம், இடைவிடாம அவர்களுடைய ஒப்பு கொடுத்தல பாருங்க, லுக் அட் தேர் கமிட்மெண்ட், இடைவிடாமல் இதுல தரித்திருப்போம், இதைத்தான் செய்ய போறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணம், ஒரு ஒப்பு கொடுத்தல் நம்முடைய விசுவாசிகள் நடுவில் இருந்தா எவ்வளவோ இன்னும் அதிகமான காரியங்களை கத்திருக்கென்று நாம் வல்லமையோடு செய்ய முடியும், பலன் தரும் விதத்திலே செய்ய முடியும். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவர்கள் ஏழு பேருடைய அவர்களுடைய தன்மைகள் என்ன? விசுவாசம் உள்ள, விசுவாசம் பரிசுத்தாவியினால் நிறைந்தவர்கள். நிறைந்தவர்கள் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் இருக்கும் கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். விசுவாசத்தினாலே நிறைவது எப்படி? விசுவாசம் ஒரு பொருள் இல்லையே, பரிசுத்தாவியானவரும் ஒரு பொருள் இல்லையே, ஆழத்துவம் உள்ளவர். விசுவாசம் என்பது ஒரு தன்மை. எப்படி இது நிறைப்பது? ஆட்கொள்வது என்பதுதான் பொருள். விசுவாசத்தினால் நிறைந்தவர் என்றால் முழுவதும் விசுவாசம் அவரை ஆட்கொள்ளுவது. அவருடைய எண்ணங்கள், அவருடைய தெரிந்தெடுப்புகள், அவருடைய செயல்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றன, பரிசுத்த ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவரே நிரப்பி அவரை வழிநடத்துகிறார். அதுதான் இப்படி ஏழு பேர், ஆட்கொள்ளப்பட்ட ஏழு பேர். அந்த ஏழு பேருடைய பெயரை பாருங்கள். ஸ்தேவான், ஸ்தேவான் என்கிற பெயருக்கு வெற்றி கிரீடம் என்பது பொருள். அது கிரேக்க பெயர், ஸ்டெஃபனோஸ். ஸ்டெஃபனோஸ் என்கிற கிரேக்க சொல்லுக்கு வெற்றி கிரீடம் என்பது பொருள். ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கோனார், தீமோன், பர்மேனா, நிக்கோலா எல்லாம் கிரேக்க பெயர்கள். அப்போ ஏழு பேர் யாரு? 12 பேர் எபிரேய யூதர்கள், ஏழு பேர் கிரேக்க யூதர்கள். இது உலக ஞானம் சொல்ல முடியாது. பரிசுத்தாவியானவர் வழிநடத்தித்தான் இதை செய்தார்கள். ஏன்? இவர்களெல்லாம் பொறுப்பில் இருப்பதனாலே அடுத்தவர்களுடைய விதவைகள் நிராகரிக்கப்படுகிறார்கள், உதாசீனம் செய்யப்படுகிறார்கள் என்று முறுமுறுப்பு. அப்போ இந்த பந்தி விசாரணைக்கு அவர்கள் கூட்டத்தில் இருந்து ஆட்களை பரிசுத்தாவியானவர் தெரிந்தெடுத்தார். உலக ஞானத்தினால் ஏற்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. நாம செய்து கொள்வோம், சண்டை போடுறவனெல்லாம் கொண்டு கமிட்டியில வச்சுதான் சண்டை போட மாட்டோம். உள்ள இருந்தே சண்டை போட்டுட்டு இருப்பான், வெளியே இருந்து சண்டை போடுறான், உள்ள இருந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்படி உலக ஞானத்துல அநேக தடவை செயல்படுகிறோம். பரிசுத்தாவியானவரின் ஞானமும் உண்டு. அவரும் சில சமயத்துல இப்படிப்பட்ட ஞானமாய் காரியங்களை செய்கிறார். எப்படி செய்கிறார் பாருங்க. எபிரேயர்கள் தலைமை பொறுப்புல இருக்கிறார்கள், வசன ஊழியம், ஜப ஊழியம் அவர்களுக்கு. இப்போ பந்தி விசாரணை யாருக்கு? கிரேக்க யூதர்கள்.
அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாய் செயல்படலாம். கிரேக்க விதவைகள் முறுமுறுக்க முடியாது, எபிரேய விதவைகளும் முறுமுறுக்க முடியாது. இப்படி இரண்டு கூட்டத்தாரும் சேர்ந்து செயல்பட்டார்கள். அதுல ஒரு ஆள் யூத மார்க்கத்து அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலா. ஏன் யூத மார்க்கத்து அமைந்தவர் என்று கூறப்படுகிறார்? புரஜாதியார். மற்றவர்கள் எல்லாம் யூதர்கள், கிரேக்க யூதர்கள். இவர் புரஜாதியார், ஆனால் யூத மார்க்கத்திலே சேர்ந்தவர். யூத மார்க்கத்திலே சேர்ந்து இப்பொழுது விசுவாசி ஆகிவிட்டார். ப்ராசலைட். யூத மார்க்கத்திலே சேர்ந்து விசுவாசி ஆகிவிட்டார். ஆறு பேர் கிரேக்க யூதர்கள், ஒருவர் கிரேக்க கலாசாரத்திலே ஊறி போன விசுவாசியான புரஜாதியார். யூத மார்க்கத்திலே சேர்ந்து இப்பொழுது விசுவாசியான புரஜாதியார். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பாருங்க, இந்த பிரச்சனை தீர்ந்த உடனே என்ன நடந்தது? ஏழாவது வசனம் முக்கியமான ஒரு வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே பெருகிற்று. கடவுளுடைய வசனம் விருத்தி அடைந்தது, சபை வளர்ந்தது, சீஷருடைய தொகை பெருகிற்று. சபையிலே முறுமுறுப்பு தீர்க்கப்பட்டு ஒருமைப்பாடுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்ட உடனே சபை வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது, வசனம் பெருக ஆரம்பித்தது. சபை வளர்ச்சியை பற்றி அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்லுவதெல்லாம் எடுத்து பார்ப்பீங்களானா, அதுவே ஒரு வேதாராய்ச்சி. சில வசனங்களை எடுத்துக்காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் பெருகின. யூதேயாவிலே, கலிலேயாவிலே, சமாரியாவிலே சபைகள் பெருகின. எந்த பின்னணியிலே இந்த வசனம் சொல்லப்படுகிறது? பவுல் குணப்பட்டார். பவுலின் குணப்படுதலின் மூலமா ஏற்பட்ட பல விளைவுகளிலே இது ஒன்று, சபைகள் பெருகின. முந்தா நாள் நான் சொன்னேன் இல்லையா, சில வேளைகளிலே நாம் ஜெபிக்க வேண்டும். எப்படி? ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு லாசருவை தாரும். சாவிலிருந்து அற்புதமாய் உயிரோடு எழுமின ஒரு லாசரு இருந்தால் அந்த லாசருவின் மூலமா எத்தனையோ மக்கள் சந்திக்கப்படுவார்கள். அப்படி குணப்பட்ட ஒரு பவுல், எதிரியாயிருந்து எதிர்த்தவராயிருந்து விசுவாசியான ஒரு பவுல், அந்த பவுலின் மூலமாய் எவ்வளவோ பேர் சந்திக்கப்பட்டார்கள். ஆகினாலே பவுலின் குணப்படுதல், அதன் விளைவு ஒன்று, சபைகள் பெருகின. அடுத்தது 12வது அதிகாரம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 24வது வசனம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பாருங்க, ரெண்டு விதமா எழுதுகிறார் லூக்கா அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே. சபைகள் பெருகின என்று சொல்லுவார், தேவ வசனம் பெருகிட்டு என்று சொல்லுவார். இது ரெண்டும் ஒன்றையே குறிக்கிறது. கடவுளுடைய வார்த்தை வெற்றியாய் முன்னேறுகிறது, சபைகள் வளருகின்றன, தேவ வசனம் பெருகிற்று. இதற்கு முன் நடைபெற்ற சம்பவங்கள் என்ன? கொர்நேலியுவின் குணப்படுதல், 11வது அதிகாரத்திலே மறுபடியும் சபையிலே ஒரு பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. சபையிலே இப்ப இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எருசலேமில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் பவுலும் பர்னபாவும் செய்வதை பார்த்து புறஜாதிகள் எல்லாம் விசுவாசிகளாகி கொண்டு வருகிறார்கள், இப்படி யார் இவன்ல எல்லாம் உள்ள கொண்டு சொன்னது, இவங்க ரெண்டு பேரையும் என்று சொல்லி யூத விசுவாசிகள் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். புறஜாதிகள் ஏராளமாய் சபைக்குள்ளே வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு புறஜாதிகளின் குணப்படுதல் விசுவாசத்துக்கு எதிராக யூத விசுவாசிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதுவும் சபைகளிலே நடக்கிறது தான் இல்லையா? நிறைய அதிகமான விசுவாசிகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலிருந்து உள்ளே வரும்பொழுது மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள், விசுவாசிகளா இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் குறைபாடுதான். ஏன்? தேவ சிந்தை இல்ல, ஆவிக்குரிய சிந்தை இல்ல, மாம்ச சிந்தை. ஆகினாலே இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதை அவர்கள் அப்படியே விட்டுடல. அவன் பேசுறவன் பேசிட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுடல. என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை எடுத்து பாருங்க. புரஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். 3வது வசனம்,
விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடு போஜனம் பண்ணீர் என்று பேதுருவோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். 4வது வசனம், பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கினார். அப்படி அவர் விவரித்த உடனே என்ன நடந்தது? 18வது வசனம், அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புரஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கொஞ்சம் சமயம் எடுத்து பேதுரு அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கம் பிரச்சனையை தீர்த்து விட்டது இல்லையா? பிரச்சனைகள் வரும்பொழுது சொல்றவன் சொல்லிட்டு போட்டோம், பேசுறவன் பேசிட்டு போட்டும் விட்டுறாம விளக்கம் கொடுக்க வேண்டிய விளக்கத்தை கொடுத்து விட்டார். அது எல்லாத்தையும் தீர்த்து விட்டது. புரஜாதியார் தேவனை ஏற்றுக்கொள்கிறார், தேவனண்டே வருகிறார்கள் என்று அவரை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ பவுலின் குணப்படுதல் சபையில ஏற்பட்ட அந்த ஒரு சந்தேகம் தீர்க்கப்பட்டது. பிறகு என்ன நடந்தது? 12வது அதிகாரத்தில் ஏரோது கர்த்தரால் தண்டிக்கப்பட்டான், நியாயம் தீர்க்கப்பட்டான், அடிக்கப்பட்டான். ஏரோதுவின் சாவு, 23வது வசனம், 12வது அதிகாரம், தேவதூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான். ஆக இந்த மூன்று சம்பவங்கள் வசனம் வளர்ந்தது. அருமையானவர்களே, அடிக்கடி அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், விசுவாசிகளுக்கு நடுவிலே பிரிவினை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பொழுது சபை வளர்கிறது. இதை நாம் எளிதிலே ஒதுக்கிவிடக்கூடாது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாம போயிடும். என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் என்னதான் செய்தாலும் குறைப்பட்டுக் கொண்டு சபையை உடைத்துக் கொண்டிருக்கிற பேர் வழியில் இருக்கத்தான் செய்வார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார். அடுத்த வசனம், 16வது அதிகாரம், 5வது வசனம், அப்போஸ்தலர் 16:5, சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. முதல் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? 4வது வசனத்தில், முந்தின வசனத்தில், பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். இன்னொரு பிரச்சனை, மறுபடியும் புரஜாதியாரை பற்றிய பிரச்சனை. புரஜாதியார் விசுவாசிகள் ஆகிறார்கள், சரி, அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், அப்போ ஏற்றுக்கொள்வோம். இந்த பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. பவுலும் பர்னபாவும் என்ன செய்தார்கள்? தங்களுடைய அலுவல்களின் நடுவிலே, ஊழியங்களின் நடுவிலே சமயம் எடுத்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே போய் கர்த்தர் செய்கிற காரியங்களை விளக்கி சொன்னார்கள், பேதுருவும் விளக்கி சொன்னார். அதன் விளைவாக, சரி, புரஜாதியார் நியாயப்பிரமாணத்தை கைப்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தீர்மானித்தார்கள். இப்படி சபை பிரச்சனையை தீர்த்ததன் விளைவாக, ஒரு முடிவுக்கு வந்ததன் விளைவாக, சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. 16வது அதிகாரம், 5வது வசனம். பிறகு 19வது அதிகாரம், 20வது வசனம், 19:20, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. சபை பெருகிற்று, வசனம் பெருகிற்று, விருத்தி அடைந்தது. இங்கே என்ன பார்க்கிறோம்? என்ன சூழ்நிலையில? எபேசு பட்டணத்தில் தேவன் அற்புதமான வழியில பவுலை பயன்படுத்தினார். பவுலின் மூலமாக அற்புதங்கள் செய்யப்பட்டன. அதோடு கூட பவுல் வசனத்தையும் பிரசங்கித்தார் ஜபாலயங்களிலே. இப்படி பவுலின் ஊழியத்தின் மூலமாய், 10வது வசனத்தில் பாருங்க, 2 வருஷ காலம் இப்படி நடந்ததுனாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். 2 வருஷமா என்ன நடந்தது? அதற்கு முந்தின வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? 9வது வசனத்தில், சீஷரை அவிசுவாசிகளிடமிருந்து பிரித்தெடுத்து திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதனமும் அவர்களோடு சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். சம்பாஷித்துக் கொண்டு வந்தான் என்றால் அவர்களுக்கு போதனை கொடுத்தார் என்று பொருள். 2 வருஷம் விசுவாசிகளுக்கு போதனை, அவர்களை சீஷராக்கி அவர்கள் நற்செய்தி பணி செய்யும்படியான ஒரு போதனை.
அற்புதங்கள் நடைபெற்றன. அவருடைய நற்செய்தி பிரசங்கம் பயன்படுத்தப்பட்டது. சிலர் விசுவாசிகள் ஆனார்கள். விசுவாசிகளை சேர்த்துக் கொண்டு பயிற்சி கொடுத்தார். இப்படி பயிற்சி பெற்றதனாலே சபை வளர்ச்சி அடைந்தது. அப்போ சபை பெருக்கத்துக்கு இருக்கும் இந்த காரணங்களை எல்லாம் எடுத்து நாம் பார்ப்போமானால் நமக்கு அது பயனுள்ளதா இருக்கும். இங்க என்ன பார்க்கிறோம், 6வது அதிகாரத்தில் இந்த சபையின் பிரச்சனையை அவர்கள் தீர்த்தார்கள், சபை பெருகிற்று. 7வது வசனம் மறுபடியும் பார்ப்போம். அப்போஸ்தலர் 6:7, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபித்தார் இல்லையா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா என்று ஒரு சமயம் ஒருவர் என்னிடத்தில் கேட்டார். இங்க பாருங்க, அந்த ஜெபத்திற்கு பதில் தான் இந்த ஆசாரியர்கள், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதபடி ரோம போர் வீரர்களை பயன்படுத்தி ஆண்டவருக்கு செய்தது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார். 8000 ஆசாரியர்கள் எருசலேமில் அந்த நாட்களில, அதுல அநேகர், இங்க என்ன சொல்லி இருக்கிறது, அநேகர், அப்படியானால் பெரும்பான்மையோர் ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்திற்கு கீழ்ப்படைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம், இங்கே நடைபெற்று வருகிற காரியங்கள் எல்லாம் சேர்ந்து ஆசாரியர்களும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படைந்தார்கள். சங்கத்தில் ஸ்தேவான், ஸ்தேவானை பற்றி 8வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம், விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். விசுவாசம் என்று தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. சில பழைய புராதன ஏடுகள் இந்த வார்த்தையை கிருபை என்றும் மொழிபெயர்க்கின்றன. ஆகினாலே சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே இது கிருபை என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் வல்லமை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 3வது வசனத்தில் பரிசுத்தாவியும் ஞானமும், 5வது வசனத்தில் விசுவாசமும் பரிசுத்தாவியும், சாரி, விசுவாசம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமும் பரிசுத்தாவியும். இப்போ விசுவாசத்தினாலும் என்கிற சொல் கிருபையினாலும் என்று மொழிபெயர்க்கலாம். அப்போ கிருபை, வல்லமை, இதெல்லாம் சேர்த்து பார்ப்போம். பரிசுத்தாவி, ஞானம், விசுவாசம், கிருபை, வல்லமை, இவற்றால் ஆட்கொள்ளப்பட்டவர் ஸ்தேவான். கிருபையினால் நிறைந்தவர், கிருபையினால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்றால் பொருள் என்ன? கிருபையாய் நடந்து கொள்ளும்படியாக, கிருபையாய் பேசும்படியாக, ஆங்கிலத்திலே கிரேஷியஸ்னஸ் என்று சொல்லலாம் இல்லையா? பேசும் பொழுதே ஒரு தயவு, ஒரு கிருபை. ஐயோ, அந்த ஆளை பார்த்தா எங்கேயோ இருக்க வேண்டியவர் ஐயா, இப்படி ஊழியத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அவருடைய பேச்சுல ஒரு அன்பு இல்லை, ஒரு தயவு இல்லை, ஒரு பணிவு இல்லை, கரடு முரடா மற்றவர்களை காயப்படுத்தும்படியான பேச்சு அதுவல்ல. கிருபையினாலே நிறைந்தவராய், கிரேஷியஸ்னஸ், தயவு, தாழ்மை, பணிவு, அன்பு, அற்புதமான பேச்சும் நடக்கையும் உள்ளவராய் ஸ்தேவான் காணப்பட்டார். இது முக்கியம், என்னென்னா பின்னால பார்க்க போகிறோம். சரி, இப்படி கிருபையினாலே, வல்லமையினாலே, விசுவாசத்தினாலே, பரிசுத்தாவினாலே, ஞானத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டவராய் இருந்த ஸ்தேவான் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, ஸ்தேவானும் செய்தார், பிலிப்புவும் செய்தார். இதை நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்தினார். 9வது வசனம், லிபர்த்தீனர் எனப்பட்டவர்கள். லிபர்த்தீனர் என்றால் யார்? லிபர்டின்ஸ் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அடிமைகளாயிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், அதுதான் லிபர்த்தீனர். அடிமைகளாயிருந்து, யூதர்கள் தான், யூதர்களையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ரோமர்கள். அப்போ அடிமைகளாயிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய சந்ததியார், அவர்கள் எல்லாம் லிபர்த்தீனர் என்று அழைக்கப்பட்டார்கள். அடிமைகளாயிருந்து விடுவிக்கப்பட்ட யூதர்கள், சிரேனே பட்டணத்தை சேர்ந்த யூதர்கள், அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்த யூதர்கள், சிலிசியா நாட்டை சேர்ந்த யூதர்கள், பவுல் அதுல இருந்தார், சிலிசியா நாட்டை சேர்ந்த பவுல், ஆசியா நாட்டை சேர்ந்த யூதர்கள், இவர்கள் எல்லாம் எழும்பி, பவுலும் உண்டு அந்த கூட்டத்துல, பவுலின் குணப்படுதலுக்கு இதெல்லாம் ஒரு காரணம், பின்னாலே நாம் பார்ப்போம், எழும்பி ஸ்தேவானோடு தர்க்கம் பண்ணினார்கள். முதல் ஸ்டெப் என்ன, முதல் படி என்ன, அவர்கள் செய்து தர்க்கம். பிறகு அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு
அவதரும் ஞானத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் பொழுது இவர்களால நிற்க முடியல, பவுலால் கூட நிற்க முடியல. அவ்வளவு படித்து தேர்ந்த பவுல் கூட ஸ்தேவானுக்கு எதிராக தர்க்கம் பண்ண முடியவில்லை. சில வேளைகளில நம்முடைய நற்செய்தி பணியில இந்த நாட்களில மற்றவர்கள் தர்க்கம் பண்ண ஆரம்பித்தால் என்ன செய்ய வேணும் தெரியுமா? ஆவி நிறைவோட தான் போகணும். ஒரு வீட்டுக்குள்ளேயும் மனுஷீகத்துல போயிடாதங்க. வீட்டுல சண்டை போட்டுட்டு அதோடு கூட ஹவுஸ் விசிட்டிங் போயிடக்கூடாது, இன்னொரு வீட்டுக்கு போயிடக்கூடாது. சண்டை கிண்ட போட்டுருந்தா ஆண்டவரே மன்னித்தருளும், கோபப்பட்டு பேசிட்டேன் சுவாமி, பெஞ்சாதிகிட்ட புருஷங்கிட்ட இதை எனக்கு மன்னித்தருளும் கேட்டுட்டு ஆவியினால் என்ன நிரப்பும் ஆண்டவரே. இப்பொழுது ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும், அந்த வீட்டு வாசப்படியில நான் காலை வைக்க போறேன், உள்ள இருக்கிறாள் யாருன்னு தெரியாது, ஆவினால் என்னை ஆட்கொண்டு அங்க கொண்டு போகும். அப்போ பேசும்பொழுது ஆண்டவரே ஞானத்தை தாரும், என்ன சொல்லணும் நீர் கற்றுத்தார். அப்போ கேள்விகள் அதிகமா, தர்க்கம் அதிகமா, கோபம் எல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா உடனே முடிச்சிடுங்க, அங்க இருந்து தர்க்கம் பண்ணாருங்க. தர்க்கம் பண்ணி ஒரு ஆளையும் ஆதாயம் பண்ண முடியாது. தர்க்கத்தில் நாம் தோற்றால் நமக்கு சொல்ல ஒண்ணுமே இல்லை. தர்க்கத்தில் நாம் வென்றால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏன்னா அவர் புண்பட்டு விட்டார். ஆகினால தர்க்கத்தினாலே ஒரு லாபமும் இல்லை. தர்க்கத்தில் போகிறது, இது கோபத்தில் போகிறதுன்னு சொன்னா உடனே முடித்துக் கொள்றது நல்லது. இங்க தர்க்கம் பண்ணினார்கள், எதிர்த்து நிற்க முடியல. இப்ப கோபம் வந்துட்டது. கோபம் வந்து என்ன செய்தார்கள், மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போனார்கள். பார்த்தீர்களா, தர்க்கத்தில் தோற்று போகும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கோபப்பட்டு வேற ஏதாவது செய்வார்கள். அப்போ தர்க்கத்திலே தோற்று போன இவர்கள் கோபப்பட்டு பொய் குற்றம் சாட்டுகிறார்கள். முதல்ல தர்க்கம், இப்ப பொய் குற்றம். பொய் குற்றம் என்ன? தேவனுக்கு விரோதமாக தூஷணம், மோசேக்கு விரோதமாக தூஷணம், ஸ்தேவான் சொன்னார் என்று குற்றம் சாட்டினார்கள். அதோடு கூட மூப்பர் ஏவி விட்டார்கள். மூப்பர் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள் சங்கத்தில். வேதபாரகர், இது ஒரு புது கூட்டம். பரிசேயர் பாருங்க, இதுவரைக்கும் பரிசேயர் வரவில்லை, இப்போ பரிசேயர் வேதபாரகர். நியாயப்பிரமாணத்தை காத்துக்கொள்ள, கற்றுக்கொள்ள, கற்றுக் கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள் அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஏன், நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்களையும் சேர்த்துக் கொண்டார்கள். அப்போ தங்கள் பக்கத்திலே கட்சி சேர்ப்பதற்காக பொய் சொல்லி மற்றவர்களையும், இதுவரைக்கும் எதிர்ப்பில் ஈடுபடாதவர்களையும் இப்பொழுது சேர்த்துக் கொண்டார்கள். சேர்த்து கொண்டு சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போய் 13வது வசனம், பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். நசரேனாகி இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். நன்றாக கவனியுங்கள், இதெல்லாம் ஸ்தேவான் சொன்னாரா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வந்தார். தேவாலயத்திற்கும் மேலானவர், பெரியவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் மூலமாய் கடவுளை நாம் சந்திக்கலாம். இது அவர் சொன்ன செய்தி. 7வது அதிகாரத்திலே ஸ்தேவானின் பிரசங்கத்தை நாளைக்கு படிக்க போகிறோம். அவர் சொன்னது இதுதான், தேவாலயத்தில்தான் கடவுளை சந்திக்க வேண்டும் என்பதல்ல, இயேசு கிறிஸ்துவிலே அவரை சந்திக்கலாம். நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். அவர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து அவற்றை புரட்டி அவருக்கு முன்பாக இப்பொழுது குற்றச்சாட்டுகளாக தூக்கி போடுகிறார்கள். இது செய்வார்கள் இல்லையா? நாம் நற்செய்தி பணியில ஈடுபடும் பொழுது நம்முடைய சொற்களை எடுத்து புரட்டி அது என்ன பின்னணியிலே சொல்லப்பட்டது என்று சொல்லாதபடி அதை எடுத்து திரித்து கூறி நமக்கு எதிர்ப்பு வரக்கூடும். இந்த எதிர்ப்பு நற்செய்தி பணியில மட்டுமல்ல, ஊழியத்திலையும் விசுவாச வாழ்க்கையிலும் கூட வரும். நம்ம சொன்னதை எடுத்து அது எந்த பின்னணியிலே சொன்னோம் என்று சொல்லாதபடி அதை எடுத்து புரட்டி திரித்து நமக்கு விரோதமா கடிதம், மொட்டை கடிதம், அல்லது நம்மை பற்றி பேப்பர்ல ஒரு ரிப்போர்ட், அல்லது நம்மை பற்றி பேசுவது, இதெல்லாம் ஊழியத்துல உண்டு இல்லையா? அவர்கள் சொன்னது முழுவதும் தவறு இல்லை, பாதி உண்மை இருக்கு அவர்கள் சொல்வதில், ஆனா அதை புரட்டி திரித்து இப்படிதான் இந்த ஆள் செய்தார் என்று சொல்லி நமக்கு முன்னால தூக்கி எறிகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்க. அவர் சொல்லவில்லை அதை, ஆனால் அதை புரட்டினார்கள், அதை அவர்கள் திருப்பி விட்டார்கள். பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான், ஓயாமல் பேசுகிறான். அவருக்கு பந்தி விசாரணை வேலை இருக்கு, அவ்வப்பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து பிரசங்கம் பண்ணியிருப்பார். ஆனா இவர்கள் சொல்லுவது என்ன, எப்ப பார்த்தாலும் இவனுக்கு இதான் பேச்சு, ஓயாமல் பேசிக் கொண்டிருக்கிறான். சரி,
இப்படி எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது 15வது வசனம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் யாரெல்லாம் இருந்தது தெரியுமா? பவுல் இருந்தார், கமாலியல் இருந்தார், அவர்கள் எல்லாரும் அவன் மேல் கண்ணோக்கமா இருந்தார்கள். எல்லாரும் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், என்னை புண்படுத்தும் விதத்தில் இந்த மனிதர் பேசுகிறார். நான் கமிட்டியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், அல்லது ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், எழும்பி நின்று நான் சொல்லாதெல்லாம் சொன்னேன், நான் சொன்னதையும் புரட்டி திரித்து என் மேல எரிந்து கொண்டே இருக்கிறான். ஆள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என் முகம் எப்படி இருக்கும்? உதடு துடிக்கும், கண்ணு சிவக்கும், பல்லு இருந்தா கடிச்சிடுவோம். பல்லு இல்லாத ஆளுகளுக்கு அது வேற பிரச்சனை, பல்லு இருந்தா பல்ல கடிச்சிடுவோம். இப்படி எல்லாம் ஆகும் இல்லையா? இதெல்லாம் எதை காட்டுகிறது? நம்முடைய உள்ளத்தின் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிறது. எதிர்ச்செயல்கள் என்று சொல்லலாம், எதிர் உணர்ச்சிகள் என்று சொல்லலாம், ரியாக்ஷன்ஸ். சில வேளைகளிலே நம்முடைய எதிர்ச்செயல்கள், எதிர் உணர்ச்சிகள் நம்மை காட்டி கொடுத்து விடுகின்றன. வெளியில ஒன்றும் சொல்ல மாட்டோம், அல்லது வெளியில எதையும் செய்ய மாட்டோம், ஆனால் எதிர் உணர்ச்சிகள், எதிர்ச்செயல்கள் சில வேளைகளிலே வெளியிலையும் சொல்லிவிடுவோம். எதிர்ச்செயல்கள், எதிர் சொற்கள் நம்மிலிருந்து புறப்பட்டு வந்து விடுகின்றன. ஆனா இவரை பாருங்க, அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இது சாத்தியமா ஐயா? இப்படி இருக்க முடியுமா? ஒரு ஆள் வீட்டில் புருஷனோ பெஞ்சாதோ ஏதோ சொல்லிட்டு ஐயோ முகம் எப்படியோ மாறி போயிடுது இல்லையா? அம்மா சொல்றாங்க, ஐயா நீங்க யோசிக்கிறீங்க, அவர் பெரிய பிரசங்கியா, பெரிய ஊழியக்கா, எல்லாம் வெளியில தான், வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் முகத்துல ஒரு அருள் கிடையாது, சிடு 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 சிடுன்னு சின்ன புளிய மாதிரி தான் இருப்பார் அவர். சொல்லிடுறாங்களா இல்லையா? அருமையான தெய்வ மக்களே, இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? என்னையும் சேர்த்து சொல்றேன், நானும் அப்படிதான். முகம் தேவதூதனுடைய முகத்தை போல் இருக்க காரணம் என்ன? உள்ளத்தில் ஆட்கொண்டிருப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒரு குடம் நிறைய பால் இருந்தா அந்த குடத்தை தூக்கி கொண்டிருக்கிற போயிற ஆளை ஒரு இடி இடிச்சா என்ன சிந்தும்? பால் தான் சிந்தும். தண்ணி தூக்கிட்டு போனா தண்ணி தான் சிந்தும். உள்ளத்தை நிறைத்திருப்பது எதுவோ, உள்ளத்தை ஆட்கொள்ளுது எதுவோ, அதுதானே சிந்தும். நம்ம யாராவது தட்டி விட்டால், அசைத்தால், இடித்தால், அப்போ உள்ளத்தை பரிசுத்தாவியானவரும் கிருபையும் தயவும் ஆட்கொண்டிருந்தால் தயவும் ஆவியானவரும் தான் வெளிப்படுவார்கள். அதுதான் ரகசியம். அருமையானவர்களே, பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் நிறைவு என்று சொல்லும் பொழுது வெளிப்பிரகாரமானவைகள் உண்டு. இங்கே சொல்லப்படுகின்ற அற்புதங்கள், அடையாளங்கள், நம்முடைய பேச்சில் வல்லமை எல்லாம் உண்டு. ஆனா அதோடு கூட முக்கியமான ஒன்று, உள் வாழ்க்கையில வெற்றி. நம்மால் அடக்க முடியாத உணர்ச்சிகள், நம்மால் அடக்க முடியாத எதிர்ச்செயல்கள், எதிர்பேச்சுக்கள், இதையெல்லாம் அடக்க அவரால் தான் முடியும். ஆகனால ஆவியானவரின் நிறைவு உண்மையாகவே வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்னொன்று, இவர்கள் சொன்னது என்ன? மோசேக்கு விரோதமாக, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இவர் பேசுகிறார். ஆனா இங்க நடைபெற்றது என்ன? இவருடைய முகம் பிரகாசிக்கிறது. இன்னொரு ஆள் முகம் பிரகாசித்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். யாருடைய முகம்? மோசே. எந்த சூழ்நிலையில? 34வது அதிகாரம் யாத்ராகமம் எடுத்து பாருங்க. வீட்டுல போய் யாத்ராகமம் 34வது அதிகாரம் 29-30 என்ன பார்க்கிறோம்? மலையிலே, சீனாய் மலையிலே தேவந்திய பிரசங்க பிரசனத்திலிருந்து இறங்கி வருகிறார் நியாயப்பிரமாண பலகைகளோடு. அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. அவருக்கு தெரியாது, மற்றவர்கள் பார்த்தார்கள் அவர் முகம் பிரகாசித்தது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறார் சொன்ன ஆளுடைய முகம் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரும்பொழுது மோசேயின் முகம் பிரகாசித்தது போல பிரகாசிக்கிறதே. கர்த்தர் இந்த பொய் குற்றச்சாட்டுகளுக்கு கொடுத்த பதில் அது, பார்த்தீர்களா? கர்த்தர் கொடுத்த பதில் அது. சிந்திக்க தெரிந்தவர்கள், நேர்மையாய் சிந்திக்க தெரிந்தவர்கள் இதை பார்த்திருப்பார்கள். பவுல் இதை பார்த்தார். இதெல்லாம் சேர்ந்துதான் பவுல் குணப்படுவதற்கு காரணமாயிற்று. தேவாண்டிய பேச்சுக்கு எதிர்த்து நிற்க முடியல பவுலால. இப்ப இன்னும் பவுல் பார்க்கிறார், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் இவர் பேசுறாருன்னு சொல்றோமே, நியாயப்பிரமாணத்தை கொடுக்க வந்த மோசேயின் முகம் பிரகாசித்தது போல இவர் முகம் பிரகாசிக்கிறதே. அப்ப கர்த்தர் இவரை அங்கீகரிக்கிறாரே. தேவன் நம்முடைய சார்பிலே போராடுவார். பொய் குற்றச்சாட்டுகள் நமக்கு எதிராக அள்ளி வீசப்படும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் பதில் கொடுக்கிறார். இந்த ஆட்களுக்கு எப்படி பதில் கொடுக்கிறார்? ஸ்தேவானுடைய முகம் பிரகாசிக்க பண்ணி
நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசுகிறார் நீங்க சொல்றீங்க, ஆனா நான் அங்கீகரிக்கிறேன். ஏன், மோசையின் முகம் பிரகாசித்தது போல இவருடைய முகமும் பிரகாசிக்கிறது, நான் செய்தது இது என்று கர்த்தர் எடுத்து காட்டுகிறார். அருமையான தெய்வ மக்களே, ஆண்டவருடைய நாமத்திலே அவருக்கு உண்மையாயிருந்து அவருடைய சித்தத்திலே ஊழியம் செய்யும் பொழுது எதுவும் நம்ம அசைக்க முடியாது, யாரும் நம்ம அசைக்க முடியாது. பிரச்சனை எப்போ வரும்னு சொன்னா, நாம போய் மாம்சத்துல நம்முடைய சொந்த ஞானத்துல என்னத்தையாவது செய்து நமக்கு சுய பாதுகாப்பை தேடும் பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. சபை வளரும், வசனம் விருத்தி அடையும், ஊழியர்களை அவர் காத்துக் கொள்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரார்த்தனை செய்வோம். சற்று நேரம் அமைதியாய் ஜெபிப்போம். ஒருவேளை இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் நம்முடைய சொந்த சூழ்நிலையை, பின்னணியை, தேவையை தொடுவதா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நிறைவு எனக்கு தாரும், பரிசுத்தாவியானவர் என்னை முழுவதுமாய் ஆட்கொள்ளட்டும், என் சிந்தனைகள் உணர்ச்சிகளை ஆட்கொண்டு கிருபையினால் நிறைந்தவனாய் நிறைந்தவளாய் நான் இருக்க உதவி செய்யும் சுவாமி. தயவு என்னிலிருந்து வழிந்தோடட்டும். வீடுகளுக்கு நற்செய்தியை எடுத்து நான் செல்லும் பொழுது, இன்றைக்கு வீடு சந்திக்க செல்லும் பொழுது, உம்மை சுமந்தவனாய் உம்முடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் நிரப்பப்பட்டவளாய் செல்ல உதவி செய்யும் என்று ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களுக்காக துதிக்கிறோம். நாங்கள் பார்த்ததெல்லாம் ஏட்டு சுரக்காய் அல்ல சுவாமி, நடைமுறையிலே வாழ்க்கைக்கு தேவையான போதுமான சத்தியங்கள், உண்மையான காரியங்கள். ஆண்டவரே, இவற்றை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். எங்களுடைய சபைகளிலே சுவாமி, சபை வளர்ச்சிக்கு வசன பெருக்கத்திற்கு தடையாயிருக்கும் காரியங்களெல்லாம் சரி பண்ண எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழிநடத்தும். இன்றைக்கு உம்முடைய வசனத்தை சுமந்து செல்லுகிற சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல வசன பெருக்கத்தை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே, என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தாவர விடுவேனே, ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே, உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே, இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஒலிக்குதே, உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஒலிக்குதே, ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே, மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே, இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய காதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா, காத்து கொள்ளும் தேவா.